வெல்கம் டு ஏகே விலாக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் பார்க்க போகிறோம். கொரோனாவில் பெற்றோர் இறந்தவர்களுக்கு 5 லட்சம் நிதி மற்றும் 3 லட்சம் நிதி வந்து நம்ம தமிழக அரசு வந்து அளிக்கிறது. அதற்கான திட்டத்தோட டீட்டெயில்ஸையும் அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 பெற்றோர்களையும் இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் கொடுக்கறது. அதை வந்து ஒரு வைப்பு நிதியில் வச்சு 18 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் ஹோம்ஸில் ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனல் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மற்ற செலவு எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்துக்கும். 2 பேரண்ட்ஸில் ஒருத்தர் மட்டும் இழந்த குழந்தைங்களுக்கு 3 லட்சம் உடனடியாக கொடுத்துருவாங்க. சப்போஸ் 2 பெற்றோர்கள் இழந்த குழந்தைகளுக்கு அவங்களோட உறவினர்கள் இல்லை கார்டியனுக்கு ஹாஸ்டலில் சேர்க்காமல் அவங்க வந்து பார்த்துக்கிறாங்கன்னா மாதம் மாதம் 3000 ரூபா கொடுத்துருவாங்க. 18 வயசுக்கு இந்த தொகையானது கொடுக்கப்படும். இது தவிர கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் வந்து அவங்க குழந்தைகளுக்கும் அந்த அப்பாவோ அம்மாவுக்கோ முன்னுரிமைகள் அளிக்கப்படும். இதற்காக ஒரு மாவட்ட வாரியாக ஒரு தனிக்குழு அமைக்கப்படும். இந்த கவர்மெண்ட் ஆர்டரை வந்து எப்படி நம்ம இதை அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். மாவட்ட வாரியாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழந்தைகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழு வந்து இறப்பு டேட்டா செக் பண்ணி அந்த குழந்தை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இல்லாட்டினா நம்மளே எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டி கிட்டையாக பார்க்குறாங்க. குழந்தையோட ஏஜ் வந்து 18 வயசுக்குள்ளே இருக்கணும். அந்த குழந்தையோட பெற்றோர்கள் வந்து கொரோனாவில் இருந்தவர்களை இருக்கணும். அது தவிர இந்த ஆனுவல் இன்கம் வந்து சில அதுக்கான எலிஜிபிலிட்டியும் இருக்குது. 2 பெற்றோர்களும் இழந்த குழந்தைகளுக்கு அவங்க வந்து எலிஜிபிள் ஆகாமல் டைரெக்டாக எலிஜிபிள் ஆகாமல் சப்போஸ் வந்து இருவரில் ஒருவரை இழந்த குழந்தைகள் பெற்றோர்கள் இருந்த குழந்தைகள் வந்து அவங்க வீட்டோட பிரெட்வினராக இருந்தாங்கன்னா நேரடியாக அவங்களும் இறங்கிடுவாங்க. ஏற்கனவே அந்த குடும்பம் வந்து பிபிஎல் அதாவது பிலோ பாவர்ட்டி லைன்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களும் டைரெக்டாக இறங்கிடுவாங்க. இது வந்து அவங்க வந்து எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க. இதுக்கான சாங்ஷன் ஏற்றது வந்து கமிஷன் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் தான் வந்து அதை வந்து சாங்ஷன் பண்ணுறாங்க. இந்த பணம் வந்து இந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஷியல் கார்பரேஷன் பேருக்கு வந்து அந்த நிறுவனத்தின் மேலே அந்த 5 லட்சத்தை வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. இதுக்கு நம்ம வந்து 3 விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம பார்க்குறோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் இப்போ உங்களுக்கு கடைசியாக காட்டுவேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு டெத் சர்டிஃபிகேட்டு டெத் சர்டிஃபிகேட் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டாக தான் சில்ட்ரன் அதாவது குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் ஸ்கூல் போகிற சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம கொடுத்தோன்னா கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நம்ம கொடுக்கணும். கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தோன்னா அவங்க வந்து சிஎஸ்டி அதாவது அந்த டிஃபென்ஸ் கலெக்டர் கிட்ட டிஃபென்ஸ் கமிஷனர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அதை செக் பண்ணி இவங்களுக்கு வந்து 5 லட்சம் எந்த எலிஜிபிலிட்டி வராங்களோ 5 லட்சமாக இருந்தால் இந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுக்கு இது பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. இல்லை இந்த ஒரு பெற்றோர்களை இழந்த குழந்தைங்களா 3 லட்சம் அந்த இதுக்கு போடுவாங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். அதுமட்டும் யூனிஃபார்ம் டெக்ஸ்ட் புக்கு நோட் புக்ஸு அந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து கவர்மெண்ட் பார்க்குறது. இது வந்து ரொம்ப சிறப்பான திட்டம். இந்த கவர்மெண்ட் ஆர்டரோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் இந்த கோத்ரூ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஆர்டர்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஆர்டரில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் ஆஃப் தான் கேட்டிருக்கேன். அந்த குழந்தைய பற்றியும் சாதாரண விஷயங்கள் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் ஈஸியான டீட்டெயில்ஸ் தான். டீட்டெயிலாக நல்லா கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டேன். டிக்ளரேஷன் கொடுத்துட்டேன்னா போதும். இந்த ப்ரொஃபார்மா 1 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண மாட்டோம் போதும்.
பெர்ஃபார்ம் ஆஃப் டூ வந்து சூப்பர்வைசர் வந்து ஃபில்அப் பண்ணுவார். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.